Praise the Lord, இன்னைக்கும் 63rd டே ஆஃப் 6 மினிட்ஸ் வர்ஷிப்பில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மறுபடியும் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கர்த்தர் நாம் துதிக்க போகிறோம். ஒரு வாஞ்சியோட வாய் திறந்து சொல்லுவோமா, அப்பா நாம் நேசிக்கிறேன் ராஜா, நாம் நேசிக்கிறோம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு இல்லாட்டா நம்மளால இருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் இயேசு வேணும். அனைத்து நேரத்தில் யோசிக்கிறோம்ல, நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தான் ரியல். நம்ம காண்கிற வீடு, நம்ம காண்கிற சொத்து, நம்ம போடுகிற துணி, நம்ம தங்குற இடம், இதெல்லாம் தானே நிரந்தரம் நினைக்கிறோம். இதெல்லாம் நிரந்தரமே இல்லை, எல்லா மாய, வானத்தின் கீழே பூமியின் மேல எல்லா மாய. பிரசங்கில சொன்னது போல எல்லா மாய. ஆனா ஒரே ஒரு விஷயம் நிச்சயமானது, என்ன தெரியுமா? இயேசுவோடு வாழ்ற நம்ம வாழ்க்கை, அந்த கேரக்டர், அந்த ஒண்ணும் தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தெய்வ சமூகத்துல நம்ம ஆராதிக்கு முன்னாடி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி ப்ரிப்பேர்ட். ஏதோ வந்தோம் ஆராதிச்சும் போகணும்னு இல்லை, ஒவ்வொரு நாள் இந்த 6 மினிட்ஸ் வர்ஷிப்க்கு நீங்க வரும்போது ஏதாவது பெற்றுக்கொண்டு போகணும். யூ ஹாவ் டு ரிசீவ் சம்திங். நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான், ஏதாவது பெற்றுக்கொண்டு தான் போகணும். ஆண்டவர் சமூகத்துல உன்னை வெறுங்கையை அனுப்ப மாட்டார் தேவன். மனிதர்கள் வெறுங்கையை அனுப்புவாங்க. உன் எதிர்பார்ப்பு தேவன் மேல இருக்கட்டும். நன்றி அப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டியா? அவ்வளவுதானே இந்த வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த கொரோனா ஓடி எல்லாமே காலி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை கண்டிப்பா நான் பலப்படுத்துவேன். நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, தேவன் உன்னை பலப்படுத்துறன்னு சொன்னா கண்டிப்பா பலப்படுத்துவாரு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா தாங்குவாரு. விசுவாசி, நம்பிக்கையா இருக்க கர்த்தர் இடத்துல. நன்றி அப்பா சொல்லுவோம் வாயத்திருந்து. நிறைய எதிர்பார்ப்புகளோடு நீ அமர்ந்திருக்கிறா. எனக்கு அன்பான குடும்பமே, நீ அனைத்து எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கா. தெய்வ சமூகத்தில் நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், இல்லை இது நடக்குமா நடக்காதா, வேணாம் வேணாம் வேணாம், அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். இயேசு மேல நம்பிக்கையா இரு. கர்த்தரே நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வாசிக்கிறோம். நீ கர்த்தர் நம்பிக்கை என்ன, அது போதும், உனக்கு வேற எதுவும் வேண்டாம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல வாய், மண்ணின் மேல வைக்காத, அதன் செல்வத்தின் மேல வைக்காத, கர்த்தரை மேல் வை. ஷாபாடா சுடிபிகிடா பட்டா சுடிபிகிடா பட்டா ரப்பா பாப்பா சுடிபிகிடா பட்டா. இன்னைக்கு இதுவரைக்கும் அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளாதவர்களா இருப்பீங்களா? நீங்க கர்த்தருடைய வரத்துல ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்க. பட் ஒரு விஷயத்த மாத்திரம் நினைச்சுக்கோ, உங்க மனதுல வச்சுக்கோங்க. முதலாவது தேவனுடைய அன்புல தான் நீ நிரப்பப்படணும். தேவனுடைய அன்பை தான் முதல்ல நீ முன்னாடி வைக்கணும். Then comes the gift of God.
உனக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய அந்த அந்நிய பாஷின் பலத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கேடு இயேசுவின் நிரப்பும். Through the tongues of Holy Ghost, we will know the secret of heaven. Nikveenun ketina kelu shapa da thirumigina padathuna kekkravan evanum pettukollugiran andavare pillingala balapaduthunga aashirvadinga raja ninge podum yesappa unga samugam enakappa kekkra ovvoru pillingalum balapaduthunga shana da ri ri rava ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆவியின் பலத்தினால் நிரப்புங்க ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டு அங்க விடுதலை உண்டு சொன்னது போல கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே கெட்டுகள்ல இருக்கவங்க, வியாதிகள்ல இருக்கவங்க, ஆண்டவரே அப்பா கடன் குறைச்சல இருக்கவங்க, என்ன சமாதான குறைச்சல இருக்கவங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய விடுதலை கடந்து போகட்டும், ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்து. சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே தாழ்மையுடன் நினைந்து கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். முடிக்கவே தோணல, கர்த்தருடைய பிரசன்னம் மத்தியில் இருந்துச்சு. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அண்ட் காட் பிளஸ் யூ.